சூரியன் மறையிற அந்த காட்சி, அந்த கடலுக்கு நடுவால் அந்த போற அந்த அனுபவம், ஒரு நைனாதீவு, நெடுந்தீவு, வேலனை, எத்தனை பேருக்கு இந்த பாதையில் போகிறது கிடைச்சிருக்குமென்னு தெரியல. யாழ்ப்பாணத்தின் அடையாளமே பெரம்பர ஜில்லா. வணக்கம், திஸ் இஸ் மாஸ்ட்லாங்கா வ்ளாக். உலகம் முழுக்க இவ்வளவோ விஷயம் ரசிக்கக்கூடியமாக இருக்கிற மாதிரி எங்கண்ட யாழ்ப்பாணத்துலேயும் இவ்வளவோ லட்சக்கணக்கான விஷயங்களை எல்லாருமே ரசிக்கிறோம். அந்த லட்சக்கணக்கான விஷயங்களை ஒரு சிலர் கவனிக்க தவிர சில சில ஸ்பெஷலான விஷயங்கள் இங்கே இருக்குது. அந்த மாதிரி தான் வேலனை கடக்க சிறையில் சூரியன் மறையிற அந்த காட்சி, அந்த அழகிய மாலை போலதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக எங்கள்கிட்ட தயாரா வந்திருந்த டைமில் போகிறதுக்கு வலிக்கிட்டேன். யாழ்ப்பாணம் வந்திருந்தாங்க, யாழ்ப்பாணத்திலேருந்து வேலனைக்கு போகிறதுக்குன்னு வலிக்கிட்டேன். யாழ்ப்பாணத்திலேருந்து கோட்டை சைடில் பண்ண கடற்கரை கடலுக்கு நடுவால் அந்த போகிற அந்த அனுபவம் ஒரு வித்தியாசமானது. வந்து இங்கே இருந்தால் நைனாதீவு, நெடுந்தீவு, வேலனை, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு இந்த கடற்பாதையை தான் பாவிக்கிறார்கள். இந்த பாதை இப்போ நல்ல உடைய செப்பனிட்டோரில் தூரத்துக்கு இருக்குது. அங்கே நைனாதீவுக்கு போகிற பாதைகள் சில இடங்களில் ஒரு வாகனம் மட்டும்தான் போகலும். அதில் அந்த பாதை நாங்கள் முடிந்தவரையில் கூடிய விரைவில் அதில் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். அந்த பாதை வந்து கொஞ்சம் ஆபத்தான பாதை மாதிரி, ஆனால் இந்த பாதை தரமான முறையில் காப்பாற்றிடப்பட்டிருக்கு. ரெண்டு பக்கமும் தண்ணி, அதுக்கு நடுவில் அந்த பற்ற காடுகள், சின்ன சின்ன பற்ற காடுகள், வித்தியாசமான அனுபவம். கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு இந்த பாதையில் போகிறது கிடைச்சிருக்குமென்று தெரியல. இலங்கையில் இருக்கிறார்கள் ஒரு லவ் தூரம் போயிருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கு கூட இது ஒரு வித்தியாசமான அனுபவம். கண்டிப்பாக இந்த பாதையால் போகிறதே ஒரு அழகு தான். அதனால் இந்த பாதையை கிட்டத்தட்ட முழுமையாக காட்சிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்திருக்கிறோம். இந்த பாதையிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் இடப்பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் அந்த பாதை கொஞ்சம் கரடுமுரடானது. அந்த பாதையில் போய் நிறைய தூரம் உள்ளே போகணும். கொஞ்சம் தூரம் பாதைகள் சரியில்லாத மணற்பாதை அந்த மாதிரி இடங்களில் உள்ளே போய் கடற்கரை கிட்ட ஆட்டோ கொண்டு போயிடலாம். போயிட்டு இப்போ இறங்கி எல்லோரும் போகிறதுக்கு வலிக்கிட்டோம். அதில் நான், ரோஷன், தர்ஷன், விமல், அண்ணா, இப்படி நாலஞ்சு பேர் இப்படி எல்லாருமே வந்து போகிறதுக்கு ஏழுமையாக இருந்துச்சு. அந்த கடற்கரையில் வந்து யாழ்ப்பாணத்தின் அடையாளமே பெரம்பரை ஜில்லம், அண்மையில் பொன்னியஞ்சல்ல சொல்லுவார்கள் பழுவேட்டரையிட்ட சின்னம்ன்ற மாதிரி யாழ்ப்பாணத்தின் சின்னம் பெனமரம். அந்த பெனமரம் அங்கே நிறைஞ்சு காண்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைஞ்ச அளவில் அந்த பெனமரம் இருக்குது. இந்த கடற்கரைகள் பெனம் பார்த்திக்கும் பேர் போன உண்டு. அந்த கடற்கரையால் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னு சொன்னால் கடல், அந்த கடல் வந்து ஒரு வித்தியாசமான கடல். எல்லா இடங்களும் மாதிரி இப்போ வேறைய ஆர்ப்பாட்டமான அலைகள் எல்லாம் இல்லை. ஒரு அளவான அலையோட நல்ல ரம்மியமான ஒரு பகுதி. ஆனால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தலைவர்களும் சரி, இலங்கை தலைவர்களும் சரி, அந்த கடற்கரையை பராமரிக்கிற எண்ணப்பங்கள் இல்லாமல் இருக்கிறதால அந்த கடற்கரை பாவனைக்கு வந்ததாக இல்லை. மற்றபடி அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு சூரியன் மறைகிறது ரம்மியமான ஒரு காட்சி. இந்த சூரியன் மறைகிற காட்சியை வந்து தனியானது ஒரு வீடியோவாக போகிறது தான் எங்கள்கிட்ட பிளான். கிட்டத்தட்ட அது மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து கொண்டு ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் மாதிரி அது கண்டிப்பாக வரும். அதுக்கு முதல் இப்போ நாங்கள் அந்த பாதையில் போகிற இதை தன் காட்டக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. இது வேலனைன்ற பாதை, வேலனை போன பாதை, அந்த கடற்கரை அதை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். வேலனை சேர்ந்தாக்கள் நிறைய பேர் இருக்கக்கூடும். இந்த இடம் சரியாக ப்ராப்பராக எந்த இடம்னு சொல்ல தெரியலை. ஆனால் கிட்டத்தட்ட இந்த இடத்த போகிறது குறைவு, சிறன் குறைவு. ஆனால் நான் ரம்மியமான ஒரு இடம், உண்மையிலே அழகான இடம். அங்கே அந்த பெற்ற காட்டுக்கரையில் அந்த கடல் அலைகள் அதெல்லாமே வந்து ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அழகான ஒரு மாலை பொழுதை இனிமையாக்கி இருந்தோம். இதோட இந்த வீடியோ நிறைவு பெறுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாஸ்ட்லாங்கா வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வாழ்வதொரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி நண்பர்களே.